இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தா மீதா ரகுநாத் அப்படின்ற பேர் தான் வந்து கரெக்டான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நல்ல லைன் அப் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து தகவலாக கேள்விப்பட்டோம். இவங்களுக்கு இவங்களுடைய வாய்ஸ் தான் வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸு. ஸோ தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு இருக்க எதிர்காலம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ மீதா அவர்களை அன்போடு பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு நான் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நாங்கள் ப்ரெஸ் ஷோ பார்த்து முடிச்சு நீங்கள் எழுதின எங்கள் படத்தை பற்றி அவ்வளோ அழகாக எழுதினதால தான் அத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக ஆரம்பித்தது வந்து இவ்வளோ தூரத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் எப்படி அங்கும் உங்கள் படமாக ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நன்றி லைனாக எல்லாத்தையும் தகவல் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஃபுட் டு த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா யுவராஜ் சாராக இருக்கட்டும் சரி, மணிஷா சாராக இருக்கட்டும் சரி, எல்லாரையும் வந்து சமமாக நடத்தி ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்குமே இப்போ வரைக்குமே ப்ரொடியூசர்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக தான் எல்லோரையும் மதித்து எடுத்த படம் தான் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் மணிஷா சாரோட ஃபேமிலிக்கும் சரி, எல்லாருமே வந்து எல்லாரையுமே ஆர்டிஸ்ட்டும் சரி டெக்னீஷியனும் சரி ரொம்ப அழகாக மரியாதையோடையும் ஃப்ரெண்ட்ஸாக நடத்தி இந்த படத்தை செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சக்திவேலன் சார் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு, ஏன்னா இத்தனை பேருக்கு போய் இத்தனை தியேட்டர்ஸில் போய் சேர்ந்ததுக்கு அவர் ஒரு பெரிய காரணமாக பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் சக்தி சார் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், பிகாஸ் இந்த ஃபுல் டீம் அவர் சேர்த்தது வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் டு த டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன். ஸோ நான் விநாயக் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறப்போ அவரும் சொல்லியிருப்பார், ஐ திங்க் அவர் வந்து சரி ஒரு 10 நிமிஷம் தான் இந்த மீட்டிங் போகுங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் வந்திருக்காரு போல். ஆனால் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நாங்கள் பேச ஆரம்பித்து படத்தை டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு தட் ஆர்டிஸ்டிக்லி ரெண்டு பேருமே வந்து ஒரே மைண்ட் செட்டில் மீட் பண்ண ஒரு தருணம் அது. அண்ட் இந்த படத்தை கேட்டு இதில் இருக்கிற ஒரு யதார்த்தம் தான் என்னையும் சரி இந்த முழு டீமையுமே ஒன்றை சேர்த்ததுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ விநாயக் இவ்வளோ அழகான படம் எடுத்ததுக்கு. அண்ட் எல்லோரையுமே வந்து இந்த அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை தாண்டி இந்த கேரக்டர்ஸை ஒன்று சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் த எடிட்டர், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்துமே மெயின் பலம் வந்து எடிட்டிங் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேருந்து கடைசி டிராஃப்ட் எடுத்து வர்ற வரைக்குமே அவர் எவ்வளோ வேலை பார்த்துருக்காருன்னு வந்து இந்த ஃபுல் டீமுக்குமே தெரியும். டே அண்ட் நைட்டாக அவ்வளோ அவ்வளோ பார்த்து பார்த்து எடிட் பண்ண படம் அது. தேங்க்யூ பரத். அது இல்லாமல் ஜெயந்த் சார் த டிஓபி, இந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் குட் படமாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எடுத்த டியூரேஷன் வந்து லைக் 30 டேஸ் எடுத்தோம். ஆனால் வந்து சச் லாங் டியூரேஷன் ஃபில் வி ஷார்ட் ஓவர் சச் லாங் டைம் பீரியட்ஸ். அந்த கடினமான சுச்சுவேஷன்லையுமே அவர் வந்து ஒரு இடத்துலையுமே சலஞ்சு போகல, ஒரு இடத்துலையுமே கோவப்படல, அவ்வளோ அழகாக இந்த படத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு கேமராவில். ஹி வாஸ் சச் அ பிளசன்ட் பர்சன் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஜெயந்த் சார். அப்புறம் படத்துல பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும் நேரம் பார்க்க வேற மாதிரி அவர் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் அப்ரோச் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இட் வாஸ் அ ட்ரீட் டு வாட்ச் ஆன் தி ஸ்கிரீன். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் ஐ கம் டு தி ஆக்டர்ஸ் நவ. ஸோ அண்ட் நான் ஷான் சார் கடை சார் சார் யூ டெல் லாட் அபௌட் இட். அதெல்லாம் சொல்லிடாதீங்க. மணிகண்டன் சார் எல்லாருக்குமே தெரியும் தட் ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அதுவும் இல்லாமல் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த படம் எனக்கு சொன்னப்போ ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து மணிகண்டன் சாரும் சரி ரமேஷ் சாரும் சரி எல்லாரும் படத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் படத்தை கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம் தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி இவங்க படம் தேர்வு இவ்வளோ வருஷம் இருந்ததுனால இந்த எப்படி நினைச்சு ஃபார் ஸோ லாங் ரொம்ப அழகான ரொம்ப நம்பிக்கை இருக்கிற படத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. So from the first day I met him till now, you can see எனக்கு வந்து அவர் ஒரு ஆக்டராகவும் ஒரு பெர்ஃபார்மராகவும் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு வந்து க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் ஹீஸ் பின் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித். ஸோ தேங்க்யூ மணி சார், இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அது இல்லாமல் ரமேஷ் சாராக இருக்கட்டும் சரி, அம்மாவாக இருக்கட்டும் சரி, ரேச்சலாக இருக்கட்டும் சரி, பாலாஜி சக்திவேல் சார் ஹீஸ் ஸோ லைக் அவர் அவரை பற்றி சொல்லவே வேணாம், அதை நான் சொல்லவே கூடாது. ஹீஸ் டன் ஸோ மச் ஒர்க். அண்ட் பாட்டியாக இருக்கட்டும் சரி, அவரோட தங்கச்சியாக இருக்கிற ஆர்த்தியாக இருக்கட்டும் சரி, ஸோ லைக் எல்லாருமே வந்து சம ஆர்டிஸ்டாகவும் தோ தேவ் டன் ஸோ மச் ஒர்க். அவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு குடும்பமாகவும் ரொம்ப
ரொம்ப மனநிறைவோட தான் வேலை பார்த்தாங்க. இந்த செட்லயுமே வந்து ஒரு ஃபேமிலியா தான் இருந்தாங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இட் வாஸ் அ வெரி கன்ஃபியூசிவ் என்வாயர்மெண்ட் இந்த படத்தை கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் தி ஆர்டிஸ்ட். அண்ட் அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம் வந்து இந்த மியூசிக் தான். ஏன்னா மியூசிக் வந்து தனியாக கேட்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படத்தோடு பார்க்குறப்ப எல்லாருக்குமே உணர்ந்தது வந்து என்னென்னா படத்தோடு ஒன்றி போன மியூசிக் தான் இது. அண்ட் ஐ திங்க் தட் எலிவேட்டட் த ஃபிலிம் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் இஸ் ஷான். ஷான் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஏன்னா அவர் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, இன்க்ளூட் இன்ட்ராக்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஹீஸ் அ ரியலி நைஸ் ஹியூமன் பீங். அண்ட் அது வந்து அவரோட மியூசிக்கில் பிரதிபலிக்கணும்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஷான் சார். அண்ட் டு த லிரிசிஸ்ட் மோகன் ராஜா சார், இந்த எல்லா கேரக்டர்ஸோட ஜேர்னியை வந்து அவர் அழகாக வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொல்லியிருப்பார்.